அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீத கண்ணகி தாவீது சங்கீதம் 33:12 இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அழகாக ஆண்டவருடைய அன்பை ருசித்தவனாய் அனுபவித்தவராய் சொல்லுகிறான், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹாலேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எத்தனை கிருபையாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அவருடைய அன்பு அளவற்றதாய் இருக்கிறது. ஹாலேலூயா. எதற்கும் தகுதியில்லாத நமக்கு கிருபை என்கிற ஒன்றை வைத்து எல்லா காரியங்களையும் சாதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தரை, ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டும் நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் அனுபவித்து மூன்றாவது நாள் ஜெய வீரனாய் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறாமல் நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால், புறஜாதிகளைப் போல நாமும் பேசாத ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்ததினாலே நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. எனவே அந்த நன்றியை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 144:15 சொல்லுகிறார், இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. ஹாலேலூயா. இரண்டு இடங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை குறித்து சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட பிள்ளைகள் நாம் பாக்கியவான்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குமே, அதை நினைத்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்ததாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபையுமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக மை துதிக்கிறேன், அடிமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு அப்பா பிதாவே என்று ஆண்டவரே உம்மை கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்பதை கருதி ஒவ்வொரு நாளும் உம்மை துதி செலுத்த, உம்மை ஏறெடுக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இரங்களுக்கு கிருபை கொண்டு பேராக என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய கரத்திலே தருகிறேன், தாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தகப்பன், இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதி. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரை பொறுப்பிடும் வழி நடத்தும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ.